Structure of carbonyl group. The carbonyl carbon C double bond O is sp2 hybridized, and the carbon oxygen bond is similar to carbon carbon double bonds in alkanes. The carbonyl carbon forms 3 sigma bonds using their 3 sp2 hybridized orbitals. 3 sigma bonds carbon, இதுல ஒரு sigma bond, இது ஒரு sigma bond, இதுல ரெண்டு bondல ஒரு bond sigma bond. One of the sigma bond is formed with oxygen and the other two with hydrogen and carbon in aldehydes or with two carbons in alkenes. So அது இந்த ரெண்டு hydrogen கூட இருக்கலாம் அல்லது carbon கூட இருக்கலாம். All the three sigma bonds atoms are lying on the same plane as shown in the figure கீழே கொடுத்திருக்கு. The fourth valence electron of carbon remains in the unhybridized 2b orbitals which lies perpendicular to the plane and its overlap with 2p orbitals of oxygen to form a carbon oxygen pi bond. The oxygen atoms has two non bonding pair of electrons which occupy the remaining 2p orbitals. Oxygen and oxygen, the second most electronegative atom, attracts the shared pair of electrons between the carbon and oxygen towards itself, and hence the bond is polar. This polarization contributes to the reactivity of aldehyde and ketones. So ஒரு கார்பன் இருக்கு அப்படின்னா இந்த கார்பன்ல இது மூணு சிக்மா பாண்ட்ல இருக்கு. சிக்மா பாண்ட்ங்கிறது இது ஹைட்ரஜன் ஹைட்ரஜனா இருக்கலாம் அல்லது கார்பன் கார்பனா இருக்கலாம். இங்க ஒரு ஆக்சிஜன் கூட ஒரு சிக்மா பாண்ட்ல இருக்கு. ரிமைனிங் இதுல இருக்கிற ஒரு லோன் பேர் அளவு எலக்ட்ரான்ஸ் வந்து பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்போ இதுவும் கார்பனும் சேர்ந்து ஒரு பை பாண்டை கிரியேட் பண்ணுது. இது போலரைசேஷன் நேச்சர் பார்த்தீங்கன்னா சி பிளஸ் ஓ மைனஸ் அப்படின்னு எப்படி ஆகும் அப்படின்னா, ஸோ போலார் நேச்சரா இருக்கும். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கார்பன் ஆக்சிஜன், இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில சிக்மா பாண்ட் இருக்கு. அதே மாதிரி இந்தாண்ட இது கார்பன் கூட இருக்கலாம் அல்லது ஹைட்ரஜன் கூட இருக்கலாம். இதுல மூணு சிக்மா பாண்ட் கார்பன்ல இருக்கு. இதுல ஆக்சிஜன் மேல இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் கார்பனோட இருக்கிற ஒரு பி ஆர்பிட்டல்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அதுதான் பை பாண்டா நமக்கு ஃபார்மேஷன் இருக்கு. ஸோ இப்போ பாண்ட் ஆங்கிள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, கார்பானைல் குரூப்ல இருக்கிற ஆக்சிஜன் அடுத்த குரூப்புக்கும் 120 அப்படிங்கிறது இருக்கும். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கார்பானைல் குரூப். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, ஸோ ஜென்ரல் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிகைட் அண்ட் கீட்டோன்ஸ். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிகைட் அண்ட் கீட்டோன்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் என்ன மெத்தட் அப்படின்னா, ஆக்சிடேஷன் அண்ட் கேட்டலைட்டிக் டீஹைட்ரேஷனேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஸோ வி ஹேவ் ஆல்ரெடி லேர்ன்ட் தட் த ஆக்சிடேஷன் ஆஃப் பிரைமரி ஆல்கஹால்ஸ் கிவ்ஸ் ஆல்டிகைட் அண்ட் செகண்டரி ஆல்கஹால் கிவ்ஸ் ஏ கீட்டோன். த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சச்சஸ் அசிட்டிஃபைட் சோடியம் டைக்ரோமேட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பிசிசி ஆர் யூஸ்டு ஃபார் ஆக்சிடேஷன். So oxidation using PCC yield aldehydes. Other oxidizing agent further oxidize the aldehydes and the ketones into carboxylic acid. Refer unit 11, oxidation of alcohols. So இப்போ என்ன கொடுத்துருப்பாங்க, ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணோம்னா பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணால் ஆல்டிகைடு கிடைக்கும், செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணால் கீட்டோன் கிடைக்கும் அப்படிங்கிறது அங்கே ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. When vapor of alcohols are passed over heavy metal catalysts such as copper, silver, alcohols gives aldehydes and ketones. So இது catalytic hydrogenation of alcohols unit 11 இருக்கு. So அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா, ஓசோனாலிசிஸ் ஆஃப் அல்கீன்ஸ். ஓசோனாலிசிஸ் அப்படின்னா ஓசோனை யூஸ் பண்ணி அல்கீன் என்ன பண்றோம் அப்படின்னா பிரேக் பண்றோம், ரெண்டா உடச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு கீட்டோன் கிடைக்கும். வி ஹவ் ஆல்ரெடி லேர்ன் இன் 11th ஸ்டாண்டர்ட் தட் ரிடக்டிவ் ஓசோனாலிசிஸ் ஆஃப் அல்கீன்ஸ் கிவ்ஸ் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ். அல்கீன்ஸ் ரியாக்ட் வித் ஓசோன் டு ஃபார்ம் ஓசோனைட் விச் ஆன் சப்சிக்வெண்ட் கிளீவேஜ் வித் ஜிங்க் அண்ட் வாட்டர் கிவ்ஸ் ஆல்டிஹைட் அண்ட் ஆர் கீட்டோன்ஸ். ஜிங்க் டஸ்ட் ரிமூவ் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஃபார்ம் விச் அதர்வைஸ் கேன் ஆக்சிடைஸ் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு அல்கைன் எடுத்துக்கிறோம், அல்கைன்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அல்கைன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ பியூட்டுயின்
எடுத்துட்டு நம்ம இதை ஓசோன்லிசிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஓசோனைட் அப்படிங்கிற நமக்கு இன்டர்மீடியட் கிடைக்கும். ஓசோனைட் அப்படிங்கிற இன்டர்மீடியட் நமக்கு ஓசோனைட் அப்படிங்கிற இன்டர்மீடியட் கிடைக்கும். ஸோ இந்த இன்டர்மீடியட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜிங்க் டஸ்ட் வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஃபர்தராக நம்ம வந்து ரியாக்ட் பண்ண வைக்கும் டிங்ஸ் டஸ்டோட ரியாக்ட் பண்ண வைக்கும்போது நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கிளீவேஜ் நடக்கும். கிளீவேஜ் நடக்கும் சிலி கிளீவேஜ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு டூ மாலிகுல்ஸ் ஆஃப் ஆல்டிஹைட் பிளஸ் ஜிங்க் ஆக்சைட் ப்ராடக்டாக கிடைக்கும். இது டூ பியூட்டின் பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும். இன்கேஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஆல்கைன் எடுத்துக்கிறோம் அதாவது டூ மீத்தேல் பியூட் டூ ஈன் டூ மீத்தேல் ஒன் டூவில் மீத்தேல் டூவில் ஈன் பியூட்டேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் பியூட்டேன். ஸோ இதை எடுத்து ஆக ஓசோன் அனாலிசிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ இதே மாதிரி நமக்கு ஓசோனைட் அப்படிங்கிற ஒரு இன்டர்மீடியட் கிடைக்கும். ஸோ இன்டர்மீடியட் ஹைட்ரலைசிஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆல்டிஹைடும் ஒரு கீட்டோன் மிக்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்த மெத்தட் என்னன்னா ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கேன்ஸ். ஸோ வி ஹேவ் ஆல்ரெடி லேர்ன் த லெவன்த் ஸ்டாண்டர்ட் தட் த ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கேன்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் 40% டைலூட் சல்ஃபூரிக் ஆசிட் அண்ட் 1% ஆஃப் மெர்க்குரி சல்ஃபேட் டு கிவ் தே கரஸ்பாண்டிங் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன். ஸோ ஆல்ரெடி லெவன்த் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். ஸோ ஆல்கேன்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 40% சல்ஃபூரிக் ஆசிட் 1% மெர்க்குரி சல்ஃபேட்டை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரியாக்ட் பண்ண வச்சு அப்படின்னா நமக்கு ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் இங்கே கிடைக்கும். ஸோ ஹைட்ரேஷன் ஆஃப் அசிட்லீன் ஈல்டு அசிட்டால்டிஹைட். ஸோ அசிட்லீன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹைட்ரேஷன் நீர் ஏற்றம் பண்ணுறோம். ஸோ அதாவது என்னென்னா சல்ஃபூரிக் ஆசிட் மெர்க்குரி சல்ஃபேட் கூட பண்ணும்போது முன்னிலையில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இதில் இருக்கிற ஒரு டபுள் பாண்டு உடையுது. ஒரு டபுள் பாண்டு உடையும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஹைட்ரேஷன் நமக்கு ஹைட்ரேஷன் நடக்குது. ஸோ ஹைட்ரேஷன் அப்படின்னா நீர் ஏற்றம். ஸோ அப்போது சிஹெச் அப்படியே இருக்குது இதில் ஒரு ஹைட்ரஜன் இதில் ஓஹெச்சும் அடிஷன் ஆகுது. ஸோ அப்போ எத்திலின்லேருந்து ஈனால் நமக்கு ஃபார்மேஷன் இருக்குது. இது ஸோ ஐசோமர்ஸாக மாறும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு ஆல்டிஹைட் கிடைக்குது. அப்போ என்ன ஆகுது இந்த ஹைட்ரஜன் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒரு பாண்டு வந்து சோப்புகளில் இருக்க ரிமூவ் ஆகிடும். ஸோ அப்போ சிஹெச் த்ரீ சிஹெச்ஓ நமக்கு ஆல்டிஹைட் அசிட்டால்டிஹைட் நமக்கு கிடைச்சிடும். ஸோ ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கீன்ஸ் அதர் தென் அசிட்லீன் கிவ்ஸ் கீட்டோன்ஸ். ஸோ அல்கேன்ஸ் ப்ரொபேன் ஒன் ஈன் வித் ஹைட்ரலிசிஸ் ஆஃப் இன்பிரசன்ஸ் ஆஃப் மெர்க்குரி சல்ஃபேட் சல்ஃபரிக் ஆசிட் போடுறோம். ஸோ ஹைட்ரேஷன் ஸோ அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன ஆகுனா இந்த ப்ரொபேன் ஒன் ஈன் கூட அடிஷன் ஆகும். அப்போது ஒரு டபுள் பாண்ட் இதில் ரிமூவல் ஆச்சு அப்படின்னா ஸோ அப்போது ஒரு ஹைட்ரஜன் சிஹெச் டூ கூடயும் ஓஹெச் வந்து சி ஓஹெச் ஆகும். அப்போ ஒரு ஈனால் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். இது ஐசோமர்ஸாக ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அப்போ இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் இந்த கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா அப்போ சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்டோ சிஹெச் த்ரீ ப்ரொபனோன் அப்போ சிட்டோன் அப்படிங்கிற நமக்கு ஒரு கீட்டோன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து ஃபோர்த் மெத்தட் என்ன அப்படின்னா ஃப்ரம் கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ் மே பி ப்ரிஃபர்ட் பை தி ட்ரை டிஸ்டிலேஷன் ஆஃப் கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ ஆல்டிஹைட்ஸ் ஆல்டிஹைட் ஆர் அப்டைன்ட் வென் தி மிக்சர் ஆஃப் கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் கால்சியம் ஃபார்மேட் இஸ் சப்ஜெக்டட் டு ட்ரை டிஸ்டிலேஷன். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்டிஹைட்ஸ் அப்டைன் ஃப்ரம் த மிக்சர் ஆஃப் கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் கால்சியம் மெத்தனோயேட் சால்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஃபார்மால்டிஹைட். ஸோ ஃபார்மால்டிஹைட் நமக்கு கிடைக்குது ப்ளஸ் கால்சியம் கார்பனேட். ஸோ அப்போது இதே மாதிரி என்ன ஆகுதுன்னா டூ மாலிகுல்ஸ் ஆஃப் கால்சியம் எத்தனாயேட் வந்து ட்ரை டிஸ்டிலேஷனில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அப்போது அசிட்டால்டிஹைட் அப்போது நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ நமக்கு கீட்டோனு சிங்கிள் மாலிகுல்ஸாக இருந்தது அப்படின்னா ஒரே மாலிகுல்ஸாக இருந்ததுன்னா ட்ரை டிஸ்டிலேஷனில் மெத்தனால் கிடைக்கும் சாரி ஃபார்மால்டிஹைட் கிடைக்கும் ஆல்டிஹைட் கிடைக்குது. இதே வந்து டூ மாலிகுல்ஸ் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா நமக்கு அசிட்டால்டிஹைட் கிடைக்கும். அதாவது இங்கே சிங்கிள் கார்பன் இங்கே டபுள் கார்பனில் கிடைக்கும். ஸோ அடுத்தது சிமெட்ரிக்கல் கீட்டோன்ஸ் கேன் பி ஆப்டைன்ட் பை தி ட்ரை டிஸ்டிலேஷன் ஆஃப் தி கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் எக்ஸப்ட் ஃபார்மிக் ஆசிட் இந்த மெத்தடில் கிடைக்காது. பட் நமக்கு சிமெட்ரிக்கல் கீட்டோன் அப்படின்னா அதாவது கீட்டோனோட ரெண்டு சைட்லையும் ஒரே மாதிரியான சப்ஸ்டியூட் குரூப் இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம்னா சிமெட்ரிக்கல் கீட்டோன். இன்னொன்று அசிமெட்ரிக் கீட்டோன் அப்படின்னா என்ன சொல்லுவோம் ஒரு பக்கம் இங்கே சிஹெச் இன்னொரு பக்கம் வேற ஒரு சிசிஸ் கச்சிபையும் இருந்ததுன்னா அது அசிமெட்ரிக்கலாக இருக்கும். ஸோ இப்போ சிமெட்ரிக்கல் அப்படின்னா ஒரே மாதிரியான சப்ஸ்டியூட் குரூப் இருக்கிறதா சிமெட்ரிக்கல் கிடைக்கிறோம். ஸோ அதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸோ கால்சியம் எத்தனாய்டு அதாவது அசிட்டிக் ஆசிட்னோட கால்சியம் சால்ட்
இங்கே CH3COOH அசிட்டிக் ஆசிட் இங்கே அசிட்டிக் ஆசிட் அந்த ரெண்டு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு கால்சியம் ரீப்ளேஸ் ஆச்சுன்னு அப்படின்னா அதுதான் கால்சியம் எத்தனாயேட் அப்படின்னு சொல்றோம். ஸோ கால்சியம் எத்தனாயேட் அதே மாதிரி ட்ரை டிஸ்டிலேஷன்ல நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா சிமிட்ரிக்கல் கீட்டோன், நமக்கு வந்து அசிட்டோன் வந்து நமக்கு வந்து ப்ராடக்டா கிடைக்கும்.